சொர்க்க வாசல் திறந்தாச்சு. எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல. வாசல் திறந்தாச்சு. எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல.
ஏய், பிளேட் அவங்க கழுவாங்க, நீயே கஷ்டப்படுற. ஐயோ, இத்தனையும் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. பசிக்கு சாப்பிடறவனா இருந்தா பரவாயில்ல, நான் ருசிக்கு தானே சாப்பிடுறேன், அவ்வளவுதான் முடியும். யோ பர, இதை எடுத்து. தேங்க்யூ சார். ஐயோ, எங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு ரேஷன் வாங்குற காசு, அதெல்லாம் டிப்ஸா குடுத்துட்டீங்களே. பரவாயில்ல விடு, அவன் தான் ஒரு நாளைக்கு திருப்தியா சாப்பிட்டுவேன். இன்னும் நீ தூங்கலையா? தூக்கம் வரல? ஏய், என்னாச்சு? இங்க பாரு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? கல்யாணத்துக்கு முன்னாடி தொட்டு பேசுறது கூட தப்புன்னு ஓடி ஓடி போயிடுவியே, நீயா இப்படி பண்ற? இப்ப அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. இங்க பாரு, நாம இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா? ஏ ஆசைக்காக இல்லைங்க, பசி பொறுக்க முடியாம திருப்பி திருப்பி தண்ணி குடிச்சிங்களே, அது என்னால பொறுக்க முடியலைங்க. எனக்காக நீங்க எல்லா சுகத்தையும் இழந்துட்டு வந்துட்டீங்க, ஆனா நான் உங்களுக்கு இந்த சுகத்தை தவிர வேற எதுவும் தர நிலைமையில இல்லைங்க. என்னால உங்களுக்கு இதுலாவது ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் கிடைச்சதுன்னா அதுவே எனக்கு ஆயுள் பூரா திருப்திங்க. இப்ப நமக்கு பெருசா எந்த கஷ்டமும் வந்தது, கூடிய சீக்கிரமே நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இந்த ஊரறிய கல்யாணத்தை பண்ணிட்டோம். நம்ம முதல்ல நிச்சயம் சந்தோஷமா இருக்கும், இப்படி சோகமா இருக்க கூடாது. போய்படுத்துக்க. குடும்பம் இருக்கிற நிலையில எங்க அக்கா 2000 ரூபாய்க்கு எங்க போவோம்? போறா சார், போய் மடமடன்னு வேலையை பாரு. டீ குடிக்கல? டீ இங்க டீ. என் நேரம்டா இது. இந்த மகராசனா போய் குடி. ஏன்டா நிக்கிற? 15 வயசு தான டீ. ஓ, நீ புகை போடுற மாஸ்டர் ஆச்சே. இந்தா அங்கேயே மரவா நின்னு புகை போட்டு வந்துரு.
இங்க வந்து மூஞ்சிர ஊதிராத. ஏன் டெய்லர், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு? அன்னைக்கு தான் உன் மூஞ்சு கப்புனு பகை விட்டான், திருப்பி அவனையே கூட்டு வந்து வேலை செய்திருக்கிறிய. ஆமா, இதெல்லாம் பார்த்தா முடியுமா? காலு கழுகுறது அதே கைதான், காசுன்றது அதே கைதான். நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம காரியம் ஆகணும்னா கழுதியா இருந்தாலும் காலை புடிச்சுதான் ஆகணும். வாங்க அழகு. நிலைமை ரொம்ப கவலை கிடம் போல் இருக்கு. எதுக்கு ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுங்க. ஏயா டெய்லர், பொங்கல் வரப்போது ஒரு கண்ணாடி சோகை செஞ்சு வை, பாக்குறதுக்கு நல்லா இருந்தாதான் நாலு பேர் கடைக்கு வருவாங்க. வாஸ்தவம் தான், நீ சொல்றது நல்லா தான் இருக்குது, செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு. அதுக்கு குடுப்பிற வேணுமல்ல. காலையில கூட 2000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்தது, நான் குடும்பத்த எனக்கு அந்த யோகம் இல்லாம போச்சு. அது என்ன 2000 ரூபாய்க்கு ஆஃபர் புதுசா இருக்கு? மண்டை ஸ்டேட் பேங்க் பக்கத்துல அசமு கிட வச்சுதான் தெரியுமல்ல, அவனுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, புருஷன் செத்து போயிட்டான், கையில ஒரே ஒரு குழந்தை மட்டும். அந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு, அந்த யோகம் இல்லாம போச்சு. கல்யாணம் பண்ணாதவன் எவன் இருக்கானோ அவனுக்கு தான் அந்த யோகம் அடிக்க போகுது. விஷயத்தை சொல்லிட்ட, 2000 ரூபாய் தொலைஞ்சு போச்சுங்க. 2000? உனக்கு எது? டெபாசிட் கட்டுறதுக்காக அழகு கொடுத்தாரு. அழகு? அழகுக்கு எது 2000 ரூபாய்? எனக்கு விவரமே தெரியும், கையில காசு இல்லைன்னா எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதா? இந்த சீக்கிரமா டாக்டர் கொண்டு போய் ஏற்பாடு பண்ணு. இந்த வீட்டுக்கு வர்றது போறத பத்தி இந்த நேரத்துல யாரும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். முதல்ல பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு பாருங்க. வைக்க பார்வதி. பார் சரோஜா, உன் வயசுக்கு நான் உங்ககிட்ட பேசக்கூடாத விஷயத்தெல்லாம் பேச வைக்காது, பேசாம பணத்தை வாங்கிக்க. நீங்க போகலாம். உன் பிடிவாதத்தினால அநியாயமா ஒரு உயிர் துடிச்சுட்டு இருக்கு, அதை ஞாபகத்துல வச்சுக்க. நீங்க போகலாம்னு அப்பவே சொல்லிட்டேன். இப்ப நான் மௌனமா போறேன், ஆனா மறுபடியும் நீங்களே என்ன கூப்பிட வேண்டி வரும். அப்ப நான் பேசுவேன், அன்னைக்கு நீங்கெல்லாம் மௌனமா இருக்க வேண்டி வரும். வர்றேன் பாபு. பாபு இங்க பாருப்பா. பாபு பாபு இங்க பாருப்பா. அக்கா பாருப்பா. எனக்கு பயமா இருக்குக்கா. அவர் நிச்சய படத்தோடு வந்துருவாரு. மம்மியை நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம்.